ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஒர்க் ஷாப். நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்களா? நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போகிற வீடியோலாம் நோட்டிஃபிகேஷனாக வரும். நம்ம பார்க்குறது வந்து 200 லிட்டர் சிங்கிள் டோர் ஃப்ரிட்ஜு. இது ப்ராப்ளம் என்னென்னா, அதாவது மேலே ஸ்டார்ட் ஆகி கீழே கொஞ்சம் அவ்வளோதான் ஐஸ் கட்டுது. மற்றபடி வேறு எங்கேயும் இல்லை. லைட்டாக மீதெல்லாம் வந்து வாட்டர் வாட்டராக சில்னஸ்ஸாக வருது, அவ்வளோதான். இதான் அதுவும் இதோட ப்ராப்ளம். என்னவாக இருக்கலாம்னா, கேஸ் வந்து கம்மியாகிட்ருக்கலாம், இல்லைன்னா ஃபுல்லாக காயில் ஃபுல்லாக ஆயில் சோக் ஆகிட்ருக்கலாம். ஆயில் சோக் ஆச்சுன்னா மேலே மட்டும் வரும், கீழே அவ்வளோவா ஐஸ் கட்டாது. ஆனால் இது வந்து கேஸ் கம்மியான மாதிரி தான் இருக்குது இதோட சிம்டம். ஏன்னா ஐஸ் வந்து நல்லா ஹெல்த்தியாக கட்டியிருக்கேன். இதில் ரெண்டு ரகம் இருக்கும். கல் மாதிரி கட்டும், அது பாதி வரைக்கும் தான் கட்டும், அதுக்கு மேலே வந்து ஐஸ் கட்டாது, அது ஒரு ரகம். இந்த மாதிரி ஹெல்த்தியாக வந்து அது கேஸ் இருக்கிற ரேஞ்ச் வரைக்கும் கட்டும், அது ஒரு ரகம். இது வந்து கேஸ் கம்மியாக இருக்கிற மாதிரி கணக்கு. இது வந்து இன்னர் காய கண்டென்சர் பைப்பு போயிட்டுருக்கு, அது வந்து பார்க்காம அப்படியே வந்து கேஸ் சார்ஜிங் ஆல்ரெடி பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம அதை என்ன பண்ணுறோன்னா, டம்மி பண்ணிவிட்டு ஃபுல்லாக இருக்கிற அவுட்டர் மட்டும் நம்ம யூஸ் பண்ணுறோம். இப்போது இந்த ஃப்ரிட்ஜை பொறுத்த வரைக்கும் ஒரு 20% வந்து கேஸ் இருக்குது. அதாவது பெரிய லீக்கேஜ் கிடையாது, மைல்டான லீக்கேஜ் தான். இருந்தாலும் ஸ்டாண்டர்டான ஒரு இது ஒர்க் இருக்கணும்னா, இன்னர் போகிறத வந்து டம்மி பண்ணிவிட்டு அவுட்டர் மட்டும் போட்டு ஃபில்டர் புது ஃபில்டர் போட்டு வேக்யூம் வச்சுட்டு கேஸ் சார்ஜிங் பண்ணிட்டோன்னா சரியாக போயிடும். 600a கேஸ் இது. அது வந்து ஃபஸ்ட்டு இன்னர் போகிற பைப் இது. இது வந்து பாடிக்குள்ளே போயிட்டு அந்த ஃப்ரண்ட்டு வந்து நம்ம டோரு கிளாம்ப் சைடு ப்ளஸ் வந்து அந்த பீடிங் சைடு வரைக்கும் அந்த ஹீட் போகிறதுக்கு வந்து வரும். அதுக்கப்புறம் இது உள்ளே வந்து இங்கேருந்து ரிட்டர்ன் வந்து நமக்கு மேலே வந்து கண்டென்சர் சைடு கீழேருந்து ஹீட் இது போகிற மாதிரி கொடுத்துருக்குறாங்க. நம்ம என்ன பண்ணுறோன்னா, இந்த பைப்பு வந்து அதாவது ஸ்டார்டிங் மேலேருந்து நமக்கு ஹீட் வர மாதிரி, இந்த பைப்பு வந்து இந்த லாஸ்ட்டு கேட்டு வந்துட்டு இது ஸ்டார்டிங் உள்ளே போகிற பைப்பு, இதுக்கு வந்து ஒரு காப்பர் பைப்பு போட்டு நம்ம ஜாயின் பண்ணி ஃபஸ்ட்டு இன்புட்டாக கொடுக்குறோம் இதுக்கு டிஸ்சார்ஜு. இதெல்லாம் மேலே போய் ஃபுல்லாக சுற்றிட்டு ரிட்டர்ன் இங்கே இந்த ஃபில்ட்ரு இருக்கிற இடத்துக்கே வந்து திருப்பி வந்து ஃபில்ட்ரு வரும். கேஸு ஆல்ரெடி நம்ம திருப்பி பண்ணுறோன்றதுனால ஃபில்ட்ரு மாற்றினா கொஞ்சம் நல்லாயிருக்கும், சோக் ஆகாமல் இருக்கும், இல்லைன்னா சோக் ஆகிடும். கண்டென்சர் வந்து ஆயில் ஏதாவது இருக்கான்னு வந்து பார்த்துக்கணும். நம்ம ப்ரெஷ் அவுட் பண்ணிவிட்டு இன்கேஸ் ஒரு வேளை ஆயில் இருந்தது அப்படின்னா அது வாஷ் பண்ணிக்கிறதே பெட்டர், இல்லைன்னா கூலிங் வராது, கேஸ் நமக்கு நிறையா எடுத்துக்காது, கூலிங்கும் வராது. ஆயில் எதுவும் இல்லை, டஸ்ட்டும் இல்லை, நல்லாயிருக்கு. ஸோ ஏதோ லீக்கேஜ் மட்டும்தான் நமக்கு மைல்டாக இருக்குது. அதனால் நம்ம இப்போ வெளியில் எங்கேயும் லீக்கேஜ் இல்லைன்றதுனால
உள்ளே போகிற பைப் மட்டும் டம்மி பண்ணிவிட்டு அவுட்டர் போடுறோம். இது நம்ம போடுறது வந்து நார்மல் ஸ்டெய்னரு, சிலிக்கா ஜெல்லாம் இல்லை, ஆர்டினரி சாதாரண ஸ்டெய்னர் தான் இது. இந்த ஃப்ரிட்ஜுக்கு இது சரியாக போயிடும். இதுக்கு வேக்யூம் வந்து ஒரு மினிமம் ஒரு 10 நிமிஷம் வைக்கணும். ஒரு 2 நிமிஷம் அதிகமாக வச்சால் கூட ஒன்றும் தப்பு இல்லை. 10 நிமிஷம் மினிமம் வச்சால் தான் வந்து நமக்கு வந்து ரிசல்ட் நல்லாயிருக்கும். ஓரளவுக்கு ப்ரெஷர் வச்சதுக்கப்புறம் கண்டிப்பாக வந்து லீக்கேஜ் செக் பண்ணிக்கணும். ஃபுல்லாக ஏற்றினதுக்கப்புறம் சின்ன மைல்டு லீக்கேஜ் தெரிஞ்சது, பபுள்ஸ் வருது அப்படின்னா அப்புறம் வேஸ்ட் ஆகிடும் ஏற்றின கேஸு. ஃப்ரண்ட் வரைக்கும் வந்துடுச்சு ஐஸு. நமக்கு வந்து ஷீட்டு ஃபுல்லாகவே வரணும், அந்த சைடு போய் அப்படியே மேலே ஏறுற வரைக்கும் வரணும். ரிட்டர்ன் வர்ற வரைக்கும் நம்ம பார்க்கணும். கிட்டத்தட்ட 2 வாட்டி நம்ம செக் பண்ணிட்டோம், கீழே வரைக்கும் நல்லா வந்துருந்து. இப்போ வந்து நம்ம அந்த காயில் ஃபினிஷிங் வந்து லாஸ்ட் ஸ்டேஜ் வரைக்கும் சைடு வரைக்கும் நல்லா ஐஸ் கட்டிடுச்சு. ஐஸ் கட் நம்ம ஃபுல்லாக ஐஸ் கட்டலை அப்படின்ற ப்ராப்ளம் வந்து கிளியர் ஆகிடுச்சு. இந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சா லைக் பண்ணுங்கள், கம் ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.